நிவிதா ஒரு 12 வயசு பொண்ணு. நிவிதாவோட அப்பாவும் அம்மாவும் கனடாவில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக 1 இயர் கான்ட்ராக்டில் போயிருக்காங்க. அது வரைக்கும் நிவிதாங்கிற நிவி துரு துருன்னு ஆக்டிவான தன்னோட பாட்டியோட சென்னையில் இருக்கா. நிவியோட பாட்டி லக்ஷ்மி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெகுலர் பாட்டியெல்லாம் கிடையாது. காலையில் ஜாகிங், அப்புறம் யோகா கிளாஸ் அப்படின்னு நாள் முழுக்க ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செம கலாய் பாட்டி வேற. நிவியும் பாட்டியும் ஒன்றா இருந்தாங்கன்னா சொல்லவே வேண்டாம், ஒரே ரகலையாக தான் இருக்கும். அன்னைக்கு காலையிலையும் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பேக் பேக்கை மாட்டிக்கிட்டு கையில் ஷூவை தூக்கிட்டு ஹார்ன் அடிச்சிட்டு இருந்த வேனுக்காக நிவி ஓடுறா. சாக்ஸை மறந்துட்டு போன நிவிக்கு பாட்டி சாக்ஸை கேட்ச் தூக்கி போடுறாங்க. ஒரு வழியாக வேனில் ஏறியாச்சு. ஆனால் ஹூடி போட்டுட்டு இருந்த ஒரு உருவம் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் நின்று நிவியவே வெறிச்சு பார்த்துட்டு இருந்ததை யாரும் கவனிக்கல. அன்னைக்கு பெருசாக எதுவும் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிடையாது. நிவி வழக்கம் போல் எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணா. பிடி பீரியடில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாகவே விளையாண்டா. வழக்கம் போல் வீட்டுக்கு வந்தா. பாட்டியோட அரட்டையை போட்டுட்டு ஹோம்ஒர்க் முடித்த நிவி பார்க்குக்கு சைக்கிள் ஓட்ட போனான். சைக்கிளிங்லாம் முடிச்சுட்டு 7 மணி இருக்கும். வீட்டுக்கு திருப்பி வரப்ப தான் பாட்டி அப்பாவோடையும் அம்மாவோடையும் வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தாங்க. நிவி வந்ததை பார்த்த பாட்டி ஃபோனை நிவிட்ட கொடுத்து, உனக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலும் பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு, நான் டின்னர் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போந்துட்டாங்க. நிவியோட அம்மா ரேவதி 6:30 உனக்கு வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா பேச வேண்டியதெல்லாம் நிவிட்ட பேசினதுக்கப்புறம் ஃபோன் அப்பா கைக்கு போச்சு. ஆனால் ரேவதி அப்பாவும் பொண்ணும் பேசுகிறத பார்த்துக்கிட்டே தான் இருந்தா. வழக்கமாக நிவியும் அவங்க அப்பாவும் பேசுகிறத யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் கான்வர்சேஷன். நைட்டு 9:30 இருக்கும். பாட்டியும் பேத்தியும் டிவியில் குத்து சாங்ஸ் போட்டு ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. 10 மணிக்கெலாம் படுக்க போனாங்க. அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டேன் நிவி ஸ்கூலுக்கு. வேன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஆனால் நிவி ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா. பாட்டிக்கிட்ட சொல்லவும், உனக்கு தான் பேக்டு சிப்ஸ் எல்லாம் ஒத்துக்காதுன்னு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு அதை வாங்கி சாப்பிட்ற, அப்புறம் வயிற்று ஒழிக்குதுன்னு அழுதுட்டுருக்க, இதுக்கு மேலே 1 தடவை வாங்கி சாப்பிட்டாலும் நான் அம்மாட்ட சொல்லிடுவோம்ப்பா, இரு ஓம வாட்டரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓம வாட்டரை எடுத்துகிட்டு வந்து அவள் வாயில் ஊற்றி விட்டு மடியில் படுக்க வச்சு தலையை தடவி கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வேன் தான் வந்துருச்சே, ஹாரனும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி வெளியே போய் வேன் கார்ட்ட, நிவிக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, இன்னைக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. வேனும் கிளம்பிடுச்சு. வேன் கிளம்புனதுக்கப்புறம் 5-10 நிமிஷத்தில் பார்த்தா நிவி ஓரளவுக்கு பெட்டராகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாட்டி வயிறு வலிலாம் சரியாக போச்சு பாட்டி, இன்றைக்கி எனக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட் வேறு சப்மிட் பண்ணோம், ப்ளீஸ் பாட்டி இன்றைக்கி போயிடலாம் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட சொல்கிறேன். பாட்டி, அடடடடா, உனக்கு இதே வேலையாக போச்சு. நான் யோகா கிளாஸ் போகிறேன், என் கூட வா, ஆட்டோவில் அப்படியே உன்னைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. பாட்டி நிவியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே யோகா கிளாஸ்க்கு போயிடுறாங்க. பாட்டி ஈவினிங் நிவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வழக்கமாக 3:40 வேன் வந்துடும், ஆனால் அன்னைக்கு வரவே இல்லை. 4 மணிக்கெல்லாம் வேன்காரருக்கு ஃபோன் பண்ணி பாட்டி கேட்குறாங்க, ஏப்பா லேட்டு, இன்னும் வரவே இல்லையே அப்படின்ட்டு. நான் எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டேனேம்மா, நிவி தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பாட்டிக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. வேன்காரருக்கு நிவி ஸ்கூலுக்கு போயிட்டாங்கிறத ஃபோன் பண்ணி சொல்ல பாட்டி மறந்துட்டாங்க. அப்படியே இருந்தாலும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வேன் நிற்கிற இடத்துக்கு தானே அவள் வருவா, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேன்காரர்கிட்ட கேட்குறாங்க பாட்டி. இல்லையேம்மா, இன்றைக்கி 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே நின்றுட்டு இருந்தேன் ஒரு பையன் லேட் பண்ணதுனால, அப்பையும் நிவி வரலையே அப்படின்னு வேன்காரர் சொல்கிறாரு. பாட்டிக்கு கொஞ்சம் பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே ரெகுலராக போகிற ஆட்டோக்காரரை வர சொல்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் நிவி ஸ்கூல்லையும் இல்லை. அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் பாட்டி விசாரிக்கிறாங்க. கிளாஸ் டீச்சரோ, நிவி கிளாஸ் முடிஞ்சதுமே வெளியே போயிட்டாலே, நேராக வேனுக்கு தான் போன மாதிரி இருந்துச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிக்கு இன்னமும் பதட்டம் அதிகமாகிடுச்சு. உடனே தன்னோட மகள் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரேவதிக்கு உள்ளே கொஞ்சம் டென்ஷன் தொத்திக்கிட்டாலும் பாட்டி பயந்துருவாங்கன்னு, பதட்டப்படாதீங்க, கண்டிப்பாக அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பா, ஃப்ரெண்ட்ஸோட இது போயிருப்பா, நான் சந்திரமாவை எதுக்கும் வர சொல்கிறேன், உங்களுக்கு துணையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றான். பாட்டி உடனே வீட்டில் இருக்க ஹெல்ப்பர் வேணிக்கு ஃபோன் பண்ணி நிவி அங்கே வந்துட்டாளான்னு விசாரிக்கிறாங்க. வீட்டுக்கும் நிவி வரலன்னு தெரிஞ்ச உடனே பாட்டி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தன்னோட சித்தப்பா பையன் சந்துருவை வர சொல்லி அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் பாட்டி சந்திரும் 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க.
ஸ்கூலில் பிரின்சிபல், டீச்சர், செக்யூரிட்டி எல்லாரையும் விசாரித்ததுக்கப்புறமா சிசிடிவி கேமராவை செக் பண்ண போகிறாங்க. கேட்டுக்கு முன்னாடி ஸ்கூல் காரிடாரில் நிவி வெளியே வந்தது போகிறது எல்லாமே தெரியுது. கேட்டுக்கு வெளியே இருக்க கேமராவில் என்ன பதிவாக இருக்குன்னா, கேட்டுக்கு வெளியே வந்த நிவி ஒரு நாய்க்குட்டியை பார்க்குறா. அதோட கால் உடஞ்சிருக்கு. அது நொண்டிக்கிட்டு போகிறத பார்க்கவும் அது பின்னாடியே போகிறா. நிவியோட வேன் பக்கத்தில் நிற்கிறதும் அதில் குழந்தைங்க ஏறுறது கூட தெரியுது. ஆனால் நிவி ஒரு 50 மீட்டர் கடந்து தான் போயிருப்பாள். அவள் ஒரு வெள்ளை கலர் ஓம்னி காரை கிராஸ் பண்ண போனப்போ டக்குன்னு காரோட டோர் திறந்துச்சு. அதுலேருந்து ஒருத்தன் நிவியை வாயை பற்றி கையை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டான். பாட்டியோட கண்கள்லேருந்து கண்ணீர். பாட்டி சந்திரவோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. நிவி நமக்கு நல்லபடியாக திருப்பி கிடச்சிருவா, நீ கவலைப்படாதக்கான்னு சொல்லி சந்துரு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நிவியோட அப்பா அம்மா ரேவதி சங்கரன் ரெண்டு பேரும் கனடாலேருந்து இந்தியா கிளம்பிட்டாங்க. பாட்டியோ நிவி ஸ்கூலுக்கு போயிட்டாங்கிறத வேன்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மறந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அப்படி பண்ணியிருந்தா நிவிக்கு இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்லி புலம்பி அழுதுகிட்டே இருந்தாங்க. போலீஸில் நிவியை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொண்டுட்டு தான் இருந்தாங்க. வேன் நம்பரோ ஃபேக் நம்பர். இன்ஸ்பெக்டர் சந்துருக்கிட்ட கண்டிப்பாக கிட்னாப்பர் கால் பண்ணுவாங்க, அதனால் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டெல்லாம் பாட்டினால் தூங்கவே முடியல. காலையில் 11 மணி இருக்கும். அப்போ ஒரு கால் வருது. எல்லா சினிமாலையும் வர்ற மாதிரி போலீஸும் காலை ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு இன்டர்நெட் கால் அப்படிங்கிறதுனால லொக்கேஷனை வந்துட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கிட்னாப்பர் பாட்டிக்கிட்ட தான் பேசினா, ஆனால் எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. கிட்னாப்பர் பாட்டிகிட்ட என்ன சொன்னான்னா, நாளைக்கு சாயங்காலம் 500,000 நீ நான் சொல்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சினா மட்டும்தான் உன் பேத்தியை நீ உயிரோட பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டி உன் பேத்தி உனக்கு திருப்பி கிடைக்கவே மாட்டா. நீ போலீஸ்க்கு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த போலீஸ்னாலையும் இது வரைக்கும் எங்களையே கண்டுபிடிக்கவும் முடியல, இனிமேலும் கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஃபோனை வச்சுட்டான். நிவியோட அம்மா அப்பா ரேவதி சங்கர் ரெண்டு பேரும் பணத்தை கொடுத்து நிவியை எப்படி இருந்தாலும் மீட்டரலாம் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு சொல்கிறாங்க. ஆனால் தன்னோட துக்கத்தை தனக்குள்ளே அடக்கிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. மனசுக்குள்ளே தன்னோட பொண்ணு எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துடணும்னு வேண்டிக்கிட்டே இருக்காங்க. நிவியும் சின்ன பொண்ணு காரில் இருக்க ரெண்டு பேரையும் எதிர்த்து அவனால் கார்லேருந்து வெளியே வர முடியல. வாயமும் பொத்துனதுனால சத்தமும் போட முடியல. அவளை பெரிய அதிர்ச்சிக்குள்ளே இருந்தா. கார் எந்த வழியாக போகுதுன்னு அவளுக்கு தெரியல. எவ்வளோ நேரம் கார் போச்சுன்னு அவனால் கெஸ் பண்ண முடியல. அவளுக்கு ஒரே அழுகையாக வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் கார் ஒரு வெள்ளை கேட்டுக்குள்ளார போச்சு. அந்த வீடு ஒரு ரொம்ப பழைய வீடுன்னு சொல்ல முடியாது, புது வீடுன்னு சொல்ல முடியாது. அந்த ரோட்டில் காக்கா குருவி சத்தத்தை தவிர யார் இருந்த மாதிரியும் தெரியல. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கையை இறுக்கி கட்டி போட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் நிவிக்கு ஒரு மாதிரி பிரீத்திங் ட்ரபிள் வர ஆரம்பிச்சுது. மூச்சு விட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டான். அதை பார்த்த கிட்னாப்பரில் ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட சொல்ல, ஐயையோ பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பிசாசுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிவிட்ட வாயை கட்ட அவுத்து விடுறேன்னு சொல்லிட்டு கத்துனன்னு வச்சுக்க, கையில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கல அப்படின்னு ஒரு கத்தியை காட்டி மிரட்டிட்டு வாய் கட்ட அவுத்து விடுறான். நிவி அதுக்கப்புறம் தான் நல்லா மூச்சு வாங்கவே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவ, ப்ளீஸ் அங்கிள் என் வாயை மட்டும் கட்டிடாதீங்க, எனக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது. ப்ரீத்திங் ட்ரபிள் ஆக ஆரம்பிச்சதுன்னா என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். ப்ளீஸ் அங்கிள் நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன், சத்தமே போட மாட்டேன், வாயை மட்டும் கட்டிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. சரி சரி வாயை மட்டும் கட்ட மாட்டேன், ஆனால் கத்தலாங்கிற நினப்பை கூட நீ வச்சுக்காத சரியா, நாளைக்கெல்லாம் காசை கொடுத்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னான். நிவியும் அப்படின்னா சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தா. அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தங்கிட்ட போய் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். அந்த இன்னொருத்தனும் சாப்பாடு வாங்கிறதுக்காக கதவை திறக்கிறான். அப்போ தான் கதவு ஓப்பன் வழியாக நிவி ரோட்டை பார்க்குறா. அதுக்கப்புறம் அவன் கதவை சாத்திட்டு வெளியே போயிட்டான். நிவி இங்கே இருந்தவனோட கண்ணாப்பின்னான்னு எதையோ பேசிகிட்ருக்கா, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறா. அந்த கிட்னாப்பரோ நம்மளுக்கு வந்து சேர்றதெல்லாம் லூஸாகவே வரும் போல இருக்குது, எதேதையோ உளறிக்கிட்டே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிறான். சே இது வாயை கட்டவும் முடியல, கட்டாமல் இருக்கவும் முடியலடா சாமி அப்படின்னு சொல்லி இன்னொரு ரூமுக்குள்ளே போகிறான். நிவியும் அந்த ரெண்டு பேர்த்திட்டையும் எப்போ பக்கத்தில் இருந்தாலும் எதை எதையோ பேசிகிட்டு இருந்தா. அடுத்த நாள் மதியம் நிவியோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 2:30 இருக்கும். கிட்னாப்பர்ஸ்ட்டேருந்து பாட்டிக்கு கால் வருது. இந்த முறை சங்கர் தான் பேசினார். நீ கேட்ட பணத்தை கண்டிப்பாக கொடுத்துட்றோம், தயவு செஞ்சு எங்கள் பொண்ணுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்க.
கிட்னாப்பரும் அந்த அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு எந்த இடத்துல பணத்தை வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். பணத்தை வச்சுட்டு போன 1/2 மணி நேரத்தில் பொண்ணு வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னான். நீ சொல்கிற பணத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், ஆனால் நான் என் பொண்ணை பார்த்து பேசணும். என் பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்காங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டார். கிட்னாப்பர், நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டான். நிவ்வியும் திடீர்னு ஓன்னு கத்தி அழுக ஆரம்பிக்கிறான். நான் பாட்டிக்கிட்ட போகணும், என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு. ஷங்கருக்கு ஃபோன் வந்துச்சு, நிவ்வி தான் வீடியோ காலில். நிவ்வி அந்த கஷ்டத்துலேயும் அப்பாவை பார்த்ததும் சிரிச்சா. அப்புறம் 1-2 நிமிஷம் இருக்கும், அவங்க அப்பா கிட்ட என்னென்னவோ பேசினான். அதுக்கப்புறம் கிட்னாப்பர் பேசினதெல்லாம் போதும், வெய்யி போனேன் அப்படின்னு சொல்லி புடுங்கி வச்சிட்டான். இன்ஸ்பெக்டரும் இந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமோட பேச போயிட்டார். இந்த வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ண சங்கர் அந்த காலை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டே இருந்தார். அவர் முதல்ல நிவியை கடத்தின அதிர்ச்சியில் தான் நிவி என்னென்னமோ பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். கடைசியில் தான் அவருக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆனிச்சு. நிவி எப்பவும் இந்த மாதிரி பேசினான்னா ஏதோ ஒரு விஷயத்த உள்ளே வச்சு தான் பேசுகிறா அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே வீடியோவை ரிப்பீட் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு நிவி என்ன சொல்ல வரானோ தெரிஞ்சு போச்சு. உடனே இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாரு. அந்த வீடியோவில் நிவ்வி சில வார்த்தைகளுக்கு மட்டும் தன்னோட கண்ணை வந்துட்டு 1-2 செகண்ட் இறுக்கி மூடி முழிச்சிருந்தா. இதே மெத்தடில் தான் வீடியோ கால் பேசும்போது அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் இருந்தால் சில விஷயங்களை அவங்களுக்கு தெரியாமல் கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாள். நிவ்வி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தான்னா, அவள் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் எல்லாரும் சேர்ந்து சந்துரு அங்கிள் 1 தடவை அவங்க எல்லாரையும் ஒரு கூட்டமே இல்லாத கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனதாகவும், அந்த கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போகணும் அப்படின்னு சொன்னான். அந்த கோயில் தெருவில் 1 ரோஸ்மில்க் கடை இருந்ததாகவும், அதில் ரோஸ்மில்க் குடிக்கணும்னு சொன்னான். அப்புறம் தன்னோட யூனிஃபார்மை அயன் பண்ணுறதுக்காக அயன் வண்டியில் கொடுத்துருந்ததாகவும், அதை மறக்காமல் வாங்கி வைக்கும்படியும் கேட்டுக்கிட்டா. அவளோட ஸ்கூலில் அடுத்த வாரம் நடக்க போகிற சயின்ஸ் டேக்கு ஒயிட் கோட் போட்டு போகணும்னு சொன்னான். திடீர்னு பாட்டி கேட்டை திறந்தே வச்சிடுறாங்க, அதனால் பக்கத்து வீட்டு நாய் அடிக்கடி உள்ளே வருது அப்படின்னு சொன்னான். அவள் எந்தெந்த வார்த்தைகள் சொல்லும்போது கண்ணை அழுத்தி மூடி திறந்தாலோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் சங்கர் ஒரு பேப்பரில் எடுத்து வரிசையாக எழுத ஆரம்பித்தார். அப்படி கிடைச்ச வார்த்தைகள் என்னென்னு பார்த்தா, கோயில், தெரு, அயன் வண்டி, ஒயிட் கேட். முதல் 2 வார்த்தைகளை சேர்த்து பார்க்கும்போது கோயில் தெருன்னு வந்துச்சு. அது எந்த கோயில் தெருவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் அவள் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, சந்துரு அங்கிள் கூட்டிகிட்டு போன கோயில் தெருவாக தான் இருக்கணும் அப்படின்னு. போன வருஷம் சந்துரு அங்கிள் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். அந்த கோயிலை பெருசாக கூட்டம் இல்லை, ஆனாலும் ரொம்ப பெரிய அழகான கோயில். நிவ்வி தான் போன இடங்கள் எல்லாத்தையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுல கெட்டிக்காரி. அடுத்த குறிப்புன்னு பார்த்தா அயன் வண்டி தான். நிவ்வி எப்பயுமே தன்னோட ட்ரெஸ்ஸை தானே தான் அயன் பண்ணிக்குவா. இன்ஸ்பெக்டர், அப்படின்னா அந்த கோயில் தெருவில் இருக்க அயன் வண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் நிவி அடைச்சி வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமும் இருந்த 2 வார்த்தைகளில் ஒயிட் கேட்னு புரிஞ்சுது. உடனே போலீஸ் டீமோட அந்த இடத்துக்கு எல்லாரும் புறப்பட்டாங்க. அந்த தெருமுக்களையே காரையும் ஜீப்பையும் நிறுத்திட்டாங்க. சங்கர் மட்டும் அந்த தெருவில் நடந்து போகிறாரு. அந்த ரோட்டில் நிவ்வி சொன்ன மாதிரியே ஒரு அயன் வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. அயன் வண்டிக்கு பக்கத்தில் ரோட்டோட 2 பக்கமும் பார்த்தா அங்கே இருந்த 2 வீடுகளில் ஒயிட் கலர் கேட் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே சங்கர் நடந்தபடியே அந்த வீடுகளை கவனிச்சிட்ருக்காரு. ஒரு வீட்டில் பார்த்தா ஆளுங்க போகவும் வரவும் இருந்தாங்க. இன்னொரு வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. சங்கர் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த 2 வீடுகளை பற்றியும் சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும் போலீஸ் எந்த வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு. ஒரு வழியாக நிவ்வி திருப்பி கிடச்சிட்டா. கிட்னாப்பரையும் அடித்து உதச்சி ஜீப்பில் ஏற்றிட்டாங்க. பாட்டியும் ரேவதியும் அப்படியே நிவ்வியை கட்டி பிடிச்சிட்டாங்க. வாயில் சிரிப்பு, ஆனால் கண்ணில் கண்ணீர். ஷபாஸ்டா நிவ்வி குட்டி அப்படின்னு சங்கர். நல்ல வேலை பார்த்த விஷயம் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த டைலாகை வச்சு கிடச்ச கேப்பில் கரெக்டாக சொல்லிட்டேன், இல்லாட்டி ஏன் பாடு திண்டாட்டம் தான். இன்ஸ்பெக்டர் நிவ்விக்கு தன்னோட பாராட்டுக்களை தெரிவித்தார். கிட்னாப்பர்ஸ் கூட இருந்தும் அவங்களுக்கே தெரியாமல் அழகாக நீ இருக்கிற இடத்த க்ளூ கொடுத்துட்ட, செம ஸ்மார்ட் பண்ணி அப்படின்னு. ஆமாம் நிவி, எனக்கு ஒரு சந்தேகம், நீ உங்கள் அப்பாவோட பேசினதை கேட்கும்போது எனக்கே என்னடா இது வித்தியாசமாக பேசுதேன்னு இருந்துச்சு. கடத்தல்காரங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி எப்படி நீ பேசின?
அதுவா அங்கிள், அது ஒன்றுமே இல்லை. நான் எப்போ அப்பாட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் எப்போல்லாம் என் பக்கத்தில் இருக்காங்களோ சும்மா அந்த மாதிரியே வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டு அவங்க என்னை லூசுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால தான் நான் அப்பா கிட்ட அப்படி பேசும்போது கூட இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் பேசும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் சந்தேகமே வரல. அதுவும் இல்லாமல் எனக்கு ப்ரீத்திங் ட்ரபிள், ஆஸ்மா கம்ப்ளைண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியே நடிச்சிட்டு இருந்தேன். என்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது நடக்குதா அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அங்கிள். ஆனால் இன்னொரு விஷயம், எனக்காவது இவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மேலே ஆச்சு. சப்போஸ் கடத்தல்காரங்க எங்கள் பாட்டியை மட்டும் கடத்திட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் தான், ஈஸியாக தப்பிச்சிருப்பாங்க. அப்படியான ஆச்சரியமாக கேட்ட இன்ஸ்பெக்டர்ட்ட, ஆமாம் நீங்களும் 2 மணி நேரம் எங்கள் பாட்டிகிட்ட பேசி பாருங்களேன், தெரியும் அப்படின்னா பாருங்கள். எல்லோரும் சத்தம் போட்டு சிரித்தாங்க. சரி சரி, என்ன என் வாயை பார்த்துட்டே இருந்துருவீங்க போல இருக்கு, ரோஸ் மில்க் வாங்கி கொடுக்குறதா ஐடியா இருக்கா இல்லையா, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன நிவியை எல்லாரும் சந்தோஷமாக கட்டி பிடிச்சி கொஞ்சினாங்க. இப்படி ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்ட நிவி ஆரம்பத்தில் என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு அழுதாலும் அதுக்கப்புறம் மனசை சமாதானப்படுத்திட்டு புத்திசாலித்தனமாக யோசித்து தன்னால் முடிஞ்ச முயற்சியும் பண்ணி வெளியவும் வந்துட்டா. நம்மளும் இப்படி தான் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு அழுது புலம்பிகிட்டு இருக்காம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியை கொஞ்சமாவது பண்ணுனா கண்டிப்பாக ஏதாவது வாய்ப்பும் இருக்கும். இந்த கதையோட உருவாக்கமும் அதை உங்ககிட்ட சொல்கிறதும் சுவர்ணா. இந்த மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட கதைகளை நீங்கள் செவி அமுது சேனலை ரெகுலராக கேட்க முடியும். சம்டைம்ஸ் சின்ன சின்ன மெசேஜும் கிடைக்கும். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையில் எந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரியான கதைகளை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வம்னு சொல்லுங்கள். திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான கற்பனை கதையோடு உங்ககிட்ட வரேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வர்ணா. நீங்கள் கேட்டது செவி அமுது.